ரம்யா ராஜனின் உனக்குள் என் உயிரே அத்தியாயம் இருபத்தி ஒன்று அன்று மீராவின் பிறந்த நாள் அவளுக்கு நினைவு தெரிந்து அவள் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பிறந்த நாள் இதுதான் அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கே அர்ஜுன் ஆறு ஆதி போனில் அழைத்து வாழ்த்து தெரிவித்திருக்க வருணும் அழைத்து வாழ்த்தியிருந்தான் காலையில் வழக்கம் போல் மீராவின் அப்பா வாழ்த்தியவர் இந்த வருஷம் பர்த்டேக்கு கார் வாங்கலாமா என்று கேட்க மீரா அவரை பார்த்து முறைத்தாள் இப்படிதான் மூணு வருஷமா காரா வாங்கியிருக்கீங்க என்று சொல்ல ராம்நாத் மீராவை ஆச்சரியமாக பார்த்தார் மீரா இதுவரை அவளுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை அவராகத்தான் வாங்கி கொடுப்பார் இந்த முறை மகள் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறாளோ என்று நினைத்தவர் மீரா உனக்கு ஏதாவது வாங்கணுமா நான் பணம் தரேன் நீயே வாங்கிக்கோ என்று சொல்ல மீரா இல்ல வேண்டாம் ஏற்கனவே நிறைய அக்கவுண்ட்ல இருக்கு இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு கூப்பிடட்டுமா என்று தயங்கி கொண்டே கேட்டாள் மீனாட்சி ஊரில் இல்லை அதனால்தான் தைரியமாக கேட்டாள் ராம்நாத் ஓ எஸ் தாராளமா கூப்பிடு இதுக்கு என்ன கேட்கணுமா என்றவர் சமையல் செய்யும் அம்மாவை அழைத்து இன்னிக்கு மீரா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க அதனால் நல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றவர் மத்தியம் லன்ச்சுக்கு வராங்களா என்று கேட்க மீரா இல்லைப்பா காலேஜ் இருக்கு அதனால் நைட் டின்னருக்கு தான் என்றாள் மீரா அவள் அப்பாவையும் அர்ஜுனையும் சந்திக்க வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் நீங்களும் இன்னைக்கு நைட் எங்களோட டின்னர் சாப்பிடுங்க ப்ளீஸ் என்று சொல்ல ராம்நாத் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணு நான் வர வரைக்கும் டின்னர் சாப்பிடாம வெயிட் பண்ண வேண்டாம் ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் போறதுக்குள்ள கண்டிப்பா வர முயற்சி பண்றேன் என்றார் அவர் சொன்னதை கேட்டு மீராவின் முகம் மலர்ந்தது மீரா இதுவரை ராம்நாத்திடம் இதுபோல் கேட்டதில்லை அதற்காகவே இன்று சீக்கிரம் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டே ராம்நாத் சென்றார் மீரா சமையல் செய்யும் அம்மாவிடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நேராக அர்ஜுன் வீட்டிற்கு சென்றாள் வித்யா அவளை சந்தோஷமாக வரவேற்றவர் அவரும் கணேசனும் சேர்ந்து அவளுக்கு பிங்க் கலரில் சுடிதார் எடுத்து வைத்திருந்தனர் ஆதியும் அருவும் வாழ்த்து சொல்ல மீரா அவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் பார்வை அர்ஜுனின் மேல்தான் இருந்தது அவன் மாடிப்படி அருகே சுவற்றில் சாய்ந்து நின்று தான் பார்த்து கொண்டிருந்தான் மீரா தலைக்கு கரும் பச்சையில் மெரூன் கலர் பூக்கள் போட்ட சுடிதார் அணிந்திருந்தாள் அவளுடைய நிறத்திற்கு அந்த உடை ரொம்ப எடுப்பாக இருந்தது வித்யா எல்லோரையும் சாப்பிட அழைக்க எல்லோரும் சென்று காலை டிஃபன் சாப்பிட்டனர் மீரா ஆண்டி இன்னைக்கு எங்க வீட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டின்னர் கொடுக்குறேன் இவங்க மூணு பேரையும் அனுப்புறீங்களா ப்ளீஸ் என்று கேட்க வித்யா எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்கிறேன் மீரா அவங்க வருவாங்க என்றார் மீரா மலர்ந்த முகத்துடன் தேங்க்ஸ் ஆண்டி என்றாள் அப்போது ஆதி ஆர்வம் அர்ஜுனும் முன்னாடி போகட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன் என்றான் சாப்பிட்டதும் மீரா கல்லூரிக்கு கிளம்ப அர்ஜுன் என்னோட வண்டி பஞ்சர் இரு நானும் உன்னோட வரேன் என்று சொல்லி அவளுடன் காரில் கிளம்பினான் மீரா இன்னைக்கு உன்னால் ஃபர்ஸ்ட் அவர் கட் பண்ண முடியுமா என்று அர்ஜுன் கேட்க மீரா முடியும் என்றாள் சரி அப்ப கோயிலுக்கு போகலாம் என்றான் இருவரும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டனர் அர்ஜுன் கோவில் அர்ச்சகரிடம் அர்ச்சனை தட்டோடு சேர்த்து ஒரு கவரையும் அதில் வைத்து கொடுத்தான் அர்ச்சனை முடித்து அர்ச்சகர் அர்ச்சனை தட்டை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு இருவரும் அங்கேயே அமர்ந்தனர் அர்ஜுன் அர்ச்சனை தட்டில் இருந்த கவரை எடுத்து பிரித்தான் மீரா என்னவென்று ஆர்வமாக பார்க்க அது ஒரு மெல்லிய செயின் அதோடு இதய வடிவத்தின் உள்ளே ஒரு பெரிய வெள்ளை நிற கல் வைத்த டாலர் கோர்க்கப்பட்டு இருந்தது மீரா எனக்கா என்று ஆர்வமோடு கேட்க அர்ஜுன் மொத்தமே ஒரு சவரன் தான் இத போய் ஏதோ வைர நெக்லஸ் மாதிரி பாக்குறத பாரு என்று நினைத்தவன் புன்னகையுடன் ஆமா தான் என்றான் அர்ஜுன் அதன் கொக்கையை கழட்டிவிட்டு கண்மூடி ஏதோ வேண்டியவன் மீராவின் கழுத்தில் அவனை போட்டுவிட்டான் மீராவிற்கு அந்த நிமிடம் அர்ஜுன் அவள் கழுத்தில் தாலி கட்டுவது போல்தான் இருந்தது அவள் உடம்பெல்லாம் சிலிர்த்து ஏதோ பரவச நிலைக்கு சென்றாள் அப்போது கோவில் மணி அடிக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னுகைத்துக் கொண்டனர் காலேஜுக்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பி காரில் வந்து ஏறினர் மீரா அர்ஜுனை கார் ஓட்ட சொல்லிவிட்டு பக்கத்தில் அமர்ந்தவள் காரில் இருந்த கண்ணாடியை திருப்பி வைத்து அந்த செயினை அழகு பார்த்து கொண்டே வந்தாள் அர்ஜுனுக்கு அதை பார்த்து சிரிப்பாக வந்தது அவனுக்கு தெரியும் மீராவை பொறுத்தவரை அவன் கொடுத்த அந்த செயின் விலை மதிப்பில்லாத பொகிஷம் என்று அர்ஜுன் காரை கல்லூரிக்கு செல்லும் வழியில் ரோடு ஓரமாக நிறுத்தியவன் திரும்பி அமர்ந்து மீராவிடம் இன்னும் எவ்வளவு நேரம் அந்த செயினியை பாப்ப என்றான் செயினில் இருந்த டாலர் மீராவின் தொண்டைக்குழியில் இருந்து சிறிது இறங்கி இருந்தது அர்ஜுன் மீராவை அருகில் இழுத்து அந்த டாலர் இருந்த இடத்தில் முத்தம் வைக்க மீராவிற்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவனிடம் இருந்து மெதுவாக விலகியவள் தேங்க்ஸ் அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் அர்ஜுன் சிரித்து கொண்டே காரை எடுத்தான் கல்லூரியில் சூர்யாவை பார்த்த மீரா அவனையும் அன்று மாலை அவள் வீட்டிற்கு அழைத்தாள் சூர்யாவிடம் உங்க அக்கா வந்திருக்காங்களா என்று கேட்க அவன் ஆமா வந்திருக்காங்க டெலிவரி வர இனிமே இங்கே தான் இருப்பா என்றான் அப்படின்னா அவங்களையும் பிரீத்தியையும் உங்களோட அழைச்சிட்டு வாங்க என்று சொல்ல சூர்யா சரி என்றான் மீரா அவள் தோழிகளில் கீர்த்தனாவை மட்டும்தான் அழைத்தாள் மற்றவர்களுக்கு அன்று மதியமே கல்லூரியிலேயே ட்ரீட் கொடுத்து விட்டாள் மாலை கல்லூரி முடிந்ததும் மீரா உடனே வீட்டுக்கு கிளம்பி சென்று எல்லாம் தயாரா என்று பார்த்தாள் அவள் வீட்டிற்கு சென்றபோது விருந்து தயாராகி கொண்டு இருந்தது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று மீரா கேட்க சமையல் செய்பவர் நாங்களே இத்தனை பேர் இருக்கோம் அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்ல மீரா வெளியே தோட்டத்தில் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் மீனாட்சி தன் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்று இருக்கிறார் வர மூன்று நாட்கள் ஆகும் மீரா குளித்து அர்ஜுனின் பெற்றோர் வாங்கி தந்த சுடிதாரை அணிந்து கொண்டாள் கண்ணாடி முன் நின்று தலைவாரும் போது அர்ஜுன் இன்று போட்டுவிட்ட செயின் கண்ணில் பட அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் இன்று கோவிலில் வைத்து அவன் செயின் போட்டது மனதிற்கு இதமாக இருந்தது செயின் போடுறதுக்கு முன்னாடி என்னவோ வேண்டிட்டாங்களே என்னவா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே தயாரானாள் அர்ஜுன் தங்கள் காரில் ஆறுவை அழைத்து கொண்டு முதலில் சூர்யா வீட்டிற்கு சென்றான் சூர்யா ஆறுவை எதிர்பார்க்கவில்லை அவன் ஆறுவை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகியிருந்தது என்னமா வளர்ந்துட்டா என்று நினைத்து கொண்டே அவளை தன் பெற்றோருக்கும் அக்காவிற்கும் அறிமுகம் செய்ய ஆரு அவர்களோடு இயல்பாக பழகினாள் சூர்யாவின் அம்மா காஃபி குடிங்க என்று சொல்ல அர்ஜுன் வேண்டாம் ஆண்டி என்றான் அம்மா அவன் இன்னைக்கு மீரா வீட்டில் சாப்பிட காலையில இருந்து விரதம் இருக்கான் அவனுக்கு வேண்டாம் நீங்கள் ஆருவுக்கு கொடுங்க ஆரு நீ எங்கள் வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்க கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும் என்று சொல்ல ஆரு இவன் இவ்வளோ பேசுவானா எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருப்பான் என்று நினைத்தவள் சரி என்று தலையாட்ட அவளுக்கு மட்டும் காஃபி வந்தது சிறிது நேரம் அங்கே பேசிக்கொண்டு இருந்துவிட்டு மீரா வீட்டிற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரே காரில் கிளம்பினர் அர்ஜுனோடு சூர்யா முன்னாடி ஏறிக்கொள்ள ஆருவும் மதுவும் பின்னாடி ஏறிக்கொண்டனர் ஆரு ப்ரீத்தி நீ ஏன் வா என்று சொல்லி அவளை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டாள் எல்லோரும் சென்று மீரா வீட்டில் இறங்க மீரா ஓடி வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் கீர்த்தனாவும் ஏற்கனவே வந்திருந்தாள் மீராவிற்கு அர்ஜுன் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்பதை இன்னும் நம்ப முடியாமல் இருந்தாள் எல்லோரையும் அழைத்து சென்று ஹாலில் அமர வைத்தாள் மீரா சென்று எல்லோருக்கும் வருத்த முந்திரியும் பாதாம் அல்வாவும் கொண்டு வந்து கொடுக்க அர்ஜுன் செம பசியில் இருந்ததால் வேகமாக சாப்பிட்டான் மீரா ரொம்ப பசியா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்க அர்ஜுன் வேண்டாம் அப்புறம் டின்னர் சாப்பிட முடியாது மீராவின் தட்டில் இருந்த அல்வாவை எடுத்து சாப்பிட்டான் மீரா எல்லோருக்கும் வீட்டை சுற்றி காட்டினாள் அவள் ரூம் இருந்த இரண்டாம் தளத்திற்கு அழைத்து செல்ல அவளது அறையின் உள்ளே வரவேற்பறை படுக்க அறை மற்றும் உடைமாற்றும் அறை என்று அந்த அறையே ஒரு வீடு மாதிரி இருந்தது எல்லோரும் சிறிது நேரம் மீராவின் அறையிலேயே அமர்ந்து அரட்டை அடித்தனர் மது உங்க அம்மா அப்பா வீட்ல இல்லையா என்று கேட்க மீரா அம்மா ஊர்ல இல்ல அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க என்றாள் மது உன்னோட சின்ன வயசு ஆல்பம் இருந்தா கொடு பார்க்கலாம் என்று கேட்க மீரா சென்று ஒரு ஆல்பத்தை எடுத்து வந்து கொடுத்தாள் அதில் எல்லாம் அவள் பரதநாட்டியம் ஆடிய படங்கள் தான் இருந்தது மது உன்னோட சின்ன வயசு போட்டோஸ் ஆல்பம் கொடு என்று திரும்ப கேட்க மீரா சென்று வேறு ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அர்ஜுனிடம் சென்று பேசிக்கொண்டிருந்தாள் அந்த ஆல்பத்தில் இருந்த போட்டோவில் அந்த ஆல்பத்தில் இருந்த போட்டோவில் எல்லாம் மீரா மட்டும்தான் இருந்தாள் பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு ஒரே குழப்பம் அவள் சூர்யாவை பார்க்க அவனுக்கும் தான் குழப்பம் என்ன எல்லா ஃபோட்டோலேயும் தனியாவே இருக்கா இவங்க அம்மா அப்பாவோட எடுத்த போட்டோஸ் இல்லையா என்று கேட்க வந்தவன் யதார்த்தமாக ஆருவின் முகத்தை பார்க்க அவள் வேண்டாம் என்று தலையாட்ட அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சூர்யாவை தொடர்ந்து ஆருவின் முகத்தை பார்த்த மதுவும் ஆரு வேண்டாம் கேக்காத என்பது மாதிரி தலையாட்டுவதை பார்த்து ஏதோ விஷயம் இருக்கு என்று நினைத்தவள் அதற்கு மேல் தோண்டாமல் பக்கத்தில் இருந்த கீர்த்தனாவுடன் பேச ஆரம்பித்தாள் சூர்யா திரும்பி மீராவை பார்க்க அவள் அர்ஜுனுடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தாள் எப்பவும் பார்த்தா சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருப்பா இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா என்ன என்று சூர்யா நினைத்தான் ஆதி வருவதாக அர்ஜுனுக்கு போன் செய்ய எல்லோரும் கீழே இறங்கி வந்தனர் ஆதி வரும்போதே மணி எட்டு அதனால் எல்லோரும் சாப்பிடலாம் என்று தோட்டத்திற்கு செல்ல அர்ஜுன் சென்று காரில் இருந்து ஒரு கவரை கொண்டு வந்தான் மீரா இது என்ன என்று ஆவலாக பார்க்க அர்ஜுன் கவரை பிரித்து அதில் இருந்த அழகான பெரிய கேக் ஒன்றை எடுத்து வெளியில் வைக்க மீராவின் கண்கள் பெரிதாக விரிந்தது மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு அர்ஜுன் மீராவை அழைத்து கேக்கை வெட்ட சொல்ல மீரா கேக்கை வெட்ட அர்ஜுன் முதல் துண்டு கேக்கை எடுத்து மீராவிற்கு ஊட்ட மீராவும் அர்ஜுனுக்கு கொடுத்தாள் எல்லோரும் கை மகிழ்ந்தனர் மதுவுக்கு இப்போது நன்றாக புரிந்தது அர்ஜுனும் மீராவும் காதலர்கள் என்று அடப்பாவி எப்படி அவ வீட்டுக்கே வந்து தைரியமா கேக் கூட்டி விடுறான் பாரு என்று நினைத்தவள் திரும்பி சூர்யாவை பார்த்து நீயும் கூட்டா என்பது போல் முறைக்க சூர்யா வேறு பக்கம் திரும்பி கொண்டான் சூர்யா கிட்ட போனா அவ்வளவுதான் என்று நினைத்தவன் ஆதியோடு சென்று நின்று கொண்டான் எல்லோரும் சாப்பிட சென்றனர் விதவிதமான உணவு வகைகள் இருந்தது எல்லோரும் அவர்களே பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டனர் இன்றைய அதிகப்படியான சந்தோஷத்தில் மீராவின் முகம் நிலவுக்கு போட்டியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சாப்பிட்டதும் ஆதி மீராவிடம் வந்தவன் எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல மீரா அதனால நான் கிஃப்ட் கூப்பன் தான் வாங்கியிருக்கேன் நீயே உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ என்று ஒரு கவரை கொடுக்க மீரா எதுக்கா தான் நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் என்று கேட்க அர்ஜுன் ஆசையாக கொடுக்குறால்ல வாங்கிக்கோ என்று சொல்ல மீரா வாங்கி கொண்டாள் ஆதி சரி நான் கிளம்புறேன் என்று விடை பெற்று சென்றான் மதுவும் கீர்த்தனாவும் தோட்டத்தில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அர்ஜுனும் மீராவும் அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சற்று தூரத்தில் ஃபவுண்டைனில் இருந்து விழும் தண்ணீரில் ப்ரீத்தி விளையாடிக் கொண்டிருக்க அவள் பக்கத்தில் ஆரு அமர்ந்திருந்தாள் சூர்யா அவர்களின் அருகே சென்றான் பிரீத்தியிடம் என்னடா செல்லம் செய்றீங்க என்று கேட்டவன் ஆருவை பார்த்து புன்னகைக்க அவளும் பதிலுக்கு லேசாக சிரித்தாள் ஆரு பிரீத்தி நீ தானே கேக் கேட்ட இப்ப சாப்பிடாம விளையாடிட்டு இருக்க இப்ப இந்த கேக்கை என்ன பண்றது என்று தட்டில் இருந்த கேக்கை காட்டி கேட்க பிரீத்தி நீ சூர்யா மாமாக்கு ஊட்டிவிடு என்று சொல்லிவிட்டு அவள் நீரில் விளையாடினாள் அதை கேட்டு ஆறு திகைத்து விட்டாள் சூர்யா முகம் முழுவதும் புன்னகையுடன் ஆறுவை பார்க்க அவள் அவனை பார்த்து முறைத்துக்கொண்டே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா என்று கேட்க பதறிய சூர்யா ஹே நான் எங்க சொல்லி கொடுத்த அவளாதான் சொல்றா என்றான் அவர்கள் பேசுவதில் ஒரு காதை வைத்திருந்த பிரீத்தி அர்ஜுன் மாமாவும் மீரா அக்காவும் சாப்பிட்டாங்கல்ல அது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க என்று சொல்ல சூர்யா பாத்தியா நான் இல்ல காரணம் உங்க அண்ணன் தான் என்று மெதுவாக சொல்ல ஆரு கோபமாக ஏதோ சொல்ல வர சூர்யா அங்கிருந்த கேக்கை எடுத்து அவள் வாயில் வைத்து அடைத்தவன் வேண்டாம் எதுவும் சொல்லிடாத இந்த பிசாசு அப்படியே போய் சொல்லிடும் என்றவன் அங்கிருந்து வேகமாக செல்ல ஆரு அவனை பார்த்து முறைத்து கொண்டு கேக்கை சாப்பிட்டாள் அர்ஜுன் மீராவிடம் கிளம்பட்டுமா என்று கேட்க மீரா இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அர்ஜுன் அப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கார் என்றால் அப்போது உள்ளே ஒரு கார் வர மீரா அப்பா வந்துட்டாங்க என்றாள் எல்லோரும் எழுந்து உள்ளே செல்ல ராம்நாத் உள்ளே வந்தவர் எல்லோரையும் பார்த்து வாங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றவர் மீராவை பார்த்து சாப்பிட்டாங்களா என்று கேட்க மீரா சாப்பிட்டோம் மீராவின் அப்பா ராம்நாத் பார்க்க ஆள் கம்பீரமாக இருந்தார் பார்த்ததும் தெரிந்தது மீரா அவர் ஜாடை என்று எல்லோரும் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்ததும் மீரா அர்ஜுனை தான் முதலில் அறிமுகப்படுத்தினாள் அப்பா இவங்க அர்ஜுன் என்னோட காலேஜ் தான் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இவ ஆரு அவங்களோட தங்கச்சி நாங்க ரெண்டு பேரும் ஒரே டான்ஸ் கிளாஸ் தான் போறோம் என்றவள் அடுத்து இவங்க சூர்யா இவங்களும் எங்க ஃபைனல் இயர் ஏற்படிக்கிறாங்க இவங்க மது சூர்யா அக்கா என்றவள் அடுத்து கீர்த்தனாவை இவ என்னோட கிளாஸ் தான் என்று எல்லோரையும் அறிமுகப்படுத்தி விட்டு அவள் அப்பாவின் அருகே சென்று அமர அவர் எல்லோரையும் பார்த்து ஹோப் யூ என்ஜாய் த டே என்று சொல்ல எல்லோரும் ஆமாம் என்றனர் மீராவிற்கு அவள் அப்பாவும் அர்ஜுனும் பேசிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை அதை உணர்ந்த அர்ஜுன் அவனாகவே மீராவின் அப்பாவிடம் பேச ஆரம்பிக்க அவரும் அவனுடன் இயல்பாக பேசினார் அவர்கள் பேசட்டும் என்று மது கீர்த்தனா ஆறு மூவரும் மெதுவாக அங்கிருந்து தோட்டத்தில் சென்று அமர்ந்தனர் அர்ஜுன் தங்கள் குடும்பத்தைப் பற்றி தங்கள் தொழிலை பற்றி சொன்னதும் ராம்நாத் எனக்கு கணேசன தெரியுமே ஆனா அவ்வளவா பேசினதில்லை என்றவர் அர்ஜுனிடம் அவன் எதிர்கால திட்டத்தை பற்றி கேட்க அவன் ஆஸ்திரேலியா போய் மேல் படிப்பு படிக்கப் போவதாக சொல்ல அதை கேட்ட ராம்நாத் அவனை உற்சாகப்படுத்தினார் ராம்நாத்திற்கு அர்ஜுனை மிகவும் பிடித்துவிட்டது அவன் பேசுவதிலேயே அவன் திறமைசாலி என்று கண்டுபிடித்தவர் அர்ஜுன் எனக்கு முன்ன மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியல எனக்கு நம்பிக்கையானவங்க யாராவது கூட இருந்தால் இருக்கும் நீ உன்னோட படிப்பு முடிஞ்சதும் என்னோட கம்பெனியில் சேர முடியுமா உனக்கு நான் நல்ல போஸ்டிங் அண்டு பே தரேன் என்று சொல்ல அர்ஜுன் இவர் இப்படி கேட்குறார் என்று நினைத்தவன் மீராவை பார்க்க அவள் நீயாச்சும் எங்கள் அப்பாவாச்சு எனக்கு என்ன வந்தது என்று உட்கார்ந்து இருந்தாள் சாரி அங்கிள் நான் ஏற்கனவே எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க கிட்ட ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் என்று அர்ஜுன் சொல்ல ராம்நாத் நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்போ ப்ராப்ளம் இல்லைல்ல என்றார் அர்ஜுன் சிறிது நேரம் யோசித்தவன் இல்லை அங்கிள் நான் படிச்சுட்டு எங்களோட பிஸ்னஸ் பார்க்க போயிடுவேன் எனக்கு இன்னும் எங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு வரணும்னு ஆசை நான் இப்போ ரெண்டு வருஷம் ஆஸ்திரேலியா போகிறதே எங்கள் அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் அதிகமாக வேலை இருக்கும் நான் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் எங்கள் பிஸ்னஸுக்கே ஆள் தேவைப்படும் போது நான் எப்படி வேறு இடத்துல வேலை பார்க்க முடியும் அதனால் என்னால் உங்கள் கம்பெனியில் சேர முடியாது என்று தெளிவாக சொல்ல ராம்நாத் ஓகே பரவாயில்ல என்றார் ஏன் அிள் வெளியில் தேடுறீங்க உங்கள் வீட்டிலே ஆள் இருக்கே என்று அர்ஜுன் சொல்ல இன்னும் படிப்பு முடிச்சுட்டு வர ரொம்ப வருஷம் ஆகும் என்றார் அர்ஜுன் வருண் மட்டுந்தான் உங்களுக்கு இருக்கானா மீரா இல்லை ஏன் அவள் பிஸ்னஸ் பார்க்க மாட்டாளா என்று ஒரு மாதிரி குரலில் கேட்க ராம்நாத் மீராவால் முடியுமா என்று யோசிக்க அதெல்லாம் முடியும் அவர் ரொம்ப திறமசாலி நீங்க அவளை ட்ரை பண்ணுங்க என்றவன் சரி அங்கிள் நாங்க கிளம்புறோம் என்று விடைபெற பெற ராம்நாத் அவர் அறியாமலேயே அடிக்கடி வீட்டுக்கு வா அர்ஜுன் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது அதைக் கேட்டு அர்ஜுன் மீரா இருவரின் முகமும் மலர்ந்தது எல்லோரும் விடைபெற்று கிளம்ப மீரா கீர்த்தனாவை அவளுடைய காரில் டிரைவரோடு அனுப்பி வைத்தாள் அர்ஜுன் வீட்டுக்கு வந்து மீராவை செல்லில் அழைக்க அவள் எங்க அப்பாவையே கவுத்துட்டீங்களே என்று கிண்டல் செய்ய அது இப்போ தெரியாது நான் உன்னை பொண்ணு கேட்கும்போது உங்க அப்பா சொல்ற பதிலில் தான் தெரியும் கவுந்துட்டாரா இல்லையான்னு என்று சொல்லி சிரித்த அர்ஜுன் மீரா அவள் தந்தை அவர்கள் கம்பெனியில் சேர சொன்னதை பற்றி ஏதாவது சொல்வாளா என்று எதிர்பார்க்க அவள் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை மீரா நான் உங்க அப்பா கம்பெனில சேர மாட்டேன்னு சொன்னது உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே என்று அர்ஜுன் தயக்கமாக கேட்க இல்ல அர்ஜுன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது நீங்க எதுக்கு இங்க வேலை பார்க்கணும் என்று சொல்லி அதோடு அந்த பேச்சை முடித்துவிட்டு அர்ஜுன் இன்னைக்கு கையில் செயனை வச்சுக்கிட்டு கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க என்று ஆர்வமாக கேட்க அர்ஜுன் அது என்று இழுத்தவன் வேண்டினதை வெளியில சொன்னா பலிக்காது அதனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் பாய் என்று ஃபோனை வைக்க மீரா போடா என்று சொல்லிவிட்டு இனிய கனவுகளுடன் படுக்க சென்றாள் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்